வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜபீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலைலாம் இருக்கும். இப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது அல்லது ஸ்டாப் பண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து இப்ப பேச போறோம். இப்ப இந்த வீடியோ வந்து இது சம்பந்தமா தான் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நமக்குள்ள இருக்க தாட்ஸை வந்து கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. தாட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். அந்த தாட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்றது வந்து நடக்காத ஒண்ணு. ஏன்னா நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதாவது நமக்குள்ள வந்து இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் எமோஷனா மாறும். அந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து நெகட்டிவ் பிஹேவியரா, அதாவது பிஹேவியர் அப்படின்னா வந்து ஆக்ஷன். நம்ம வந்து தப்பான நெகட்டிவ், அதாவது தப்பான, இப்ப நம்ம வந்து பாசிட்டிவா யோசிக்காம தப்பு தப்பா அதை யோசிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க எமோஷனும் அதே மாதிரிதான் இருக்கும். அந்த பிஹேவியரும் நமக்கு அப்படியே தான் வெளிப்படும். நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன், அதாவது பிஹேவியர் வந்து நமக்கு சரியான விஷயத்துல வந்து அமையும். செயல்முறைகளை வந்து மாத்தணும். எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்ற வேண்டுமானால் நம் சிந்தனைகளை வந்து மாற்றணும். சிந்தனைகளை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு பத்தி பார்த்தோம்னா, நான் வந்து மனோதத்துவ டாக்டரோ இல்ல ஆத்ம ஞானியோ அதெல்லாம் கிடையாது. நான் வந்து சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு தெரிஞ்ச என்னால நான் சில விஷயங்களை மாற்ற முடிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பி ஷேர் பண்றேன். இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, யாராவது பார்க்குற ஒருத்தவங்க ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இப்ப வந்து வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயல்முறைகளை மாற்றணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்படின்னா நீங்க பெரிய அளவு யோசிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கிற விஷயத்திலேயே வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்களை வந்து சிந்திக்கணும். எந்த எடுத்தாலும் வந்து இப்ப வந்து ஒரு குழந்தைகளை பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா என்ன? இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்க ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்க ஒரு பொருளை வந்து கொடுத்து விடுறீங்க, அதை வந்து நீங்க உடைச்சிடாம கொண்டு போய் வச்சிரு அப்படின்னா அது நெகட்டிவ். பத்திரமா கொண்டு போய் வைப்பா அப்படின்னா அது பாசிட்டிவ். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நமக்குள்ள வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகிறதுக்கு வந்து காரணமா இருக்கும். சோ நமக்குள்ள எப்பயுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி அப்படின்னா எப்பயுமே வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். எப்பயுமே இப்ப நமக்குள்ள கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு கோபம் வரும், நம்ம டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகுற சுச்சுவேஷன்ல நம்ம அப்படியே இருந்துடாம அதனால அடுத்தடுத்து ஹாப்பியான மூமெண்ட்டை நம்ம யோசிச்சு பார்த்து அதுல இருந்து டக்குன்னு வெளியில வந்துடும். நம்ம அதுலயே இருக்கக்கூடாது. சோ எப்பயுமே சேடா இருக்காம அதுல இருந்து நம்ம எப்படி ஈஸியா வெளியில வரணும், எப்படி வந்து நம்ம ஈஸியா வந்து ஹாப்பியா மாறலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பாக்கணும். எப்பயுமே நம்ம வந்து பிஸியாவே வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து இப்ப கொஞ்ச நேரம் நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து வேலைக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கப்ப நமக்குள்ள வந்து ஃபியூச்சரை பத்தியோ அல்லது நடந்து முடிஞ்சதை பத்தியோ வந்து சில யோசனைகள்லாம் யோசிச்சுட்டே இருக்கும். அந்த யோசனைகள்லாம் நல்ல விதமா இருந்தா ஓகே தான். சோ நமக்குள்ள வந்து நமக்குள்ள யோசிக்கிற யோசனைகள், அந்த சிந்தனைகள்லயே வந்து நம்ம பாசிட்டிவ் சிந்தனைகள்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கூலுக்கு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு அனுப்பிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுல இருக்கப்ப வந்து பல சிந்தனைகள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாரும் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போயிட்டாங்க, குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ, அதாவது உங்களுக்கு புக் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா வந்து நல்ல நல்ல புக் வந்து ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளீனிங் ஒர்க் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்க ஒவ்வொரு பிளேஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்ப கிச்சன் கிளீனிங் ஒரு நாளைக்கு பண்ணுங்க, அப்புறம் வந்து டிவி யூனிட் ஒரு நாளைக்கு பண்ணுங்க, பெட்ரூம் கிளீனிங், இந்த மாதிரி கிளீனிங் விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க அதுல வந்து
फोकस पन्नला अड़त्त वंदु उंगलुक्कु ड्राइंग इंद मारी पिडिक्कुम अप्पडिना नरैय ड्रा पन्नला नरैय विषयत्त पत्ति योस योस ड्रा पन्नरप्प नम्म वेर एंद सिंधनैयुमे नमक्कुल्ल वराधु पुसु पुसा नम्म एन्ना पन्नला इदु एप्पडि पन्नला अदु एप्पडि पन्नलान्नु सोल्लि नमक्कु योसिक्कदामे तोणुमे तवर नमक्कुल्ल नेगटिव थॉट्स अप्पडिन्रदु नुळैयिरदुक्कु वंदु वायप्पे किडैयादु சில பேருக்கு வந்து gardenings அதாவது நம்ம தோட்டம் அமைக்கிறதுல சில விருப்பங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி அமைக்க சில பேருக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு அப்படினா அவங்க நிறைய அந்த விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லயே காய்கறிகள் இந்த மாதிரி வந்து போடலாம் வீட்லயே வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி அமைச்சு அதுல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் நல்ல உரம் வாங்கிட்டு வரலாம் நல்ல கீரை என்ன கீரை வகை போடலாம் என்ன காய்கறி போடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து உங்க சிந்தனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்திக்கங்க மாத்திட்டோம் அப்படினா நமக்கு ஹெல்தியான காய்கறிகளும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம சிந்தனையில மாத்தி நமக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யறப்ப மனசு வந்து தானாவே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும் சோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் சில பேருக்கு வந்து பெட்ஸ் மேல எல்லாம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த நாய் வளக்குறது குருவி கிளி வளக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் மீறி எனக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படினா நிறைய கிளாसेसலாம் இருக்கு அதாவது டெய்லரிங்ல விருப்பு இருக்கவங்க வந்து இப்போ நீங்க டெய்லரிங் கத்துக்கற போ கிளாஸ்க்கு போயிட்டீங்க அப்படினா எல்லாம் ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம போயிட்டோம் அப்படினா அந்த டைம்ல அங்க இருக்க நாலு பேரோட பேசுறப்ப நம்மளோட சூழ்நிலைகளும் அந்த இயற்கை சிச்சுவேஷனும் வந்து நமக்குள்ள இருக்க அந்த தாட்ஸ் வந்து தேவையில்லாத தாட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுத்தாது புது புது விஷயத்தை தான் நமக்கு வந்து கத்துக்கறதுக்கு வழி கொடுக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் மீறி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படினு நினைச்சீங்க அப்படினா நீங்க டக்குனு வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க வந்து போயிடலாம் அது சின்ன கோயிலா இருந்தாலும் சரி பார்க்கா இருந்தாலும் சரி இல்ல டிராவலிங் பிடிக்கும் அப்படினா டக்குனு ஒரு பஸ் ஏறி போறப்ப அங்க இருக்க சிச்சுவேஷன் அங்க இருக்க சூழ்நிலைகள் அங்க இருக்க மக்கள்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இன்னொருத்தவங்க நாலு பேர் சேர்த்து பார்க்கறப்ப நமக்குள்ள இருக்க அந்த தாட்ஸ் தேவையில்லாத தாட்ஸ்லாம் இல்லாம வேற வேற சூழ்நிலைகள்ல நம்மள கொண்டு போறப்ப நம்ம தேவையில்லாத எதையும் நினைக்காம நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா அப்படினா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுறத வந்து தடுத்து நமக்கு நமக்குரிய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷனா வந்து இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரீயா இல்லாம நமக்குரிய ஷெட்யூல வந்து ரொம்ப டைட் பண்ணிக்கங்க அதாவது அடுத்தடுத்து இது இது பண்ணனும் இங்க போகணும் அப்படினு சொல்லி டைட் பண்ணிக்கங்க நம்ம வந்து ஷெட்யூல் டைட்டா இருந்துச்சு அப்படினு சொல்லி பாத்தீங்கனாவே வந்து நம்ம வேற எந்த சிந்தனையும் யோசிக்க மாட்டோம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கற திங்கிங்ல தான் இருப்போம் குழந்தைகள் எல்லாம் பாருங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் இது என்ன துரு 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 துருன்னு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸே இருக்காது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி விளையாடுறதுல வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயத்தை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படினு நான் நம்புறேன் எப்பயுமே வந்து உங்களோட ஷெட்யூல ரொம்ப டைட்டா வச்சுக்கோங்க நல்லதே யோசிப்போம் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நான் சொன்ன விஷயங்கள சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா இந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்